வணக்கம் நண்பர்களே, ஸ்டீம் போட் கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ஃபுல்டன்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட். அவர் அந்த ஸ்டீம் போட்டோட ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேஷன், அவர் கண்டுபிடிச்சதை பொதுமக்களுக்கு முன்னாடி அதை செயல்படுத்தி காமிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். நிறைய ஆட்கள் அங்கே கூடியிருக்காங்க. ஏதோ ஸ்டீம் போட்டுன்னு சொல்கிறாரு, அது எப்படி போகுதுன்னு பார்க்கலான்னு பார்க்க வந்திருக்காங்க. அவருக்கு ஆரம்பத்தில் அந்த போட்டை கிளப்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. டைம் ஆக இந்த ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஆகாது, ஸ்டீம் போட்டெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, என்ன துடுப்புனால தான் போட்டை நகர்த்த முடியும், அது இல்லாமல் எப்படிங்க, துடுப்பே இல்லாமல் எப்படிங்க போட்டெல்லாம் இது பண்ணுறது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. போக போக அது அதிகரிச்சுட்டே போகுது. நான் முதல்லயே சொன்ன பார்த்தீங்களா, இன்னும் அதை அவர்னால ஸ்டார்ட் பண்ணவே முடியல பார்த்தீங்களா, அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ராபர்ட் ஃபுல்டன் அதை ஸ்டீம் போட்டை கிளப்பிடுறாரு, ஸ்டார்ட் பண்ணி இது அந்த நதியில் அது போக ஆரம்பிச்சிடுது. ரொம்ப பெரிய சத்தத்தோடு அது கிளம்பணுன்னு கொஞ்ச நேரம் எல்லாரும் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அப்புறமா சில பேர் மெல்ல பழையபடி ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ கிளப்பிட்டாரு, அது நிறுத்த முடியாது பாருங்க அப்படின்னு பழையபடி அந்த கமெண்ட்ஸ் ஆரம்பமாகுது. இந்த மாதிரி விமர்சகர்கள் உலகத்தில் உண்டு. அந்த கிரிட்டிக்ஸ், அவங்க எல்லாமே நல்லது நடக்கும்னு நினைக்கவே மாட்டாங்க. எதுலேயுமே குற்றம் கண்டுபிடிப்பாங்க, எதுவுமே நல்லது நடக்கும்னு நம்ப மாட்டாங்க. தங்களோட கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுவாங்க. யாராவது உற்சாகமாக எதையாவது சொல்ல போனால் அந்த உற்சாகத்தை அப்படியே வடிய வைக்கிற மாதிரி நெகட்டிவ் திங்ஸாக சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நாம் ஏதாவது சாதிக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி விமர்சகர்களை நாம் வந்து அலட்சியப்படுத்தினாதான் எதையாவது சாதிக்க முடியும். அதாவது இப்போது நம்ம சொல்கிறதுக்கு எல்லாமே பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் கொடுக்கணும், ஆகுங்கிற நம்பிக்கையை தான் கொடுக்கணும்னு சொல்ல வரல. ஏன்னா எத்தனையோ பேர் அவங்க அனுபவங்களை சொல்லலாம், என்னோடய அனுபவம், நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் இது ஆகலை, அது சொல்லலாம். இல்லை நிஜமாகவே ஒரு விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லலாம், அது தவறே கிடையாது, ஏன்னா அதை மறுக்க முடியாது நம்ம. ஆனால் சில பேருக்கு காரணமே தேவையில்லை, அவங்களுக்கு அனுபவமும் இருக்காது, ஆனாலும் கூட இது ஆகாது, அது நடக்காது, இது முடியாது, இதில் பிரயோஜனம் இல்லை. எங்கே சார் உலகம் உழுப்படும், இந்த மாதிரியான ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. நாம் இவங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்களை கேர் பண்ணாமல் தான் நம்ம எதையாவது செய்யணும். நாம் ஒரே ஒரு தப்பை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நாம் ஏன் நம்மளோடது ஆகும்னு நினைக்கிறோன்னு அவங்கக்கிட்ட விவரிக்க போகக்கூடாது. எதை நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. பின்ன நீங்கள் அந்த பக்கம் போனது அப்புறமும் கூட சொல்லுவாங்க, இவன் ஏதோ முட்டாள்தனமாக சொல்கிறான், அதெல்லாம் ஆகுங்களா அப்படின்னு பல பேர்கிட்ட சொல்லுவாங்க. அது நம்ம யார் மூலமாகவும் நம்ம காதில் விழுறோம். இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் வர வர நிறைய பேர் வந்து அவங்களோட உற்சாகத்தை இழந்துடுவாங்க. அதையும் மீறி தான் சாதனைகள் நடக்குது. ஆனால் அந்த சாதிக்கிறவங்க இந்த மாதிரி வார்த்தைகளை, இந்த மாதிரி விமர்சனங்களை பொருட்படுத்தாதவங்களாக இருக்கிறதுனால தான் அது நடக்குது. இந்த மாதிரி ஆட்கள் இந்த எய்ட்ஸு கொரோனா மாதிரி நோய்களை விட மோசமானவங்க. ஏன்னா அப்படியே நம்மளை பாதிச்சிடுவாங்க. இந்த ஒரு விதை விதைக்கிறோம், அந்த விதையையே கருக வைக்கிறவங்க, அந்த விதையில் வெந்நீரை ஊற்றுறவங்க இவங்கெல்லாம். கண்டிப்பாக நாம் ஏதாவது சாதிக்கிறோன்னு சொன்னால் முதல்ல இந்த மாதிரி ஆட்களை நம்ம அலட்சியப்படுத்தணும். ஏன்னா இவங்களா எதையுமே செஞ்சுருக்கவும் மாட்டாங்க, இவங்களால் உருப்படியான எதுவுமே ஆயிருக்கவும் ஆயிருக்காது, இவங்க எதுவும் நல்லது நடக்கும்னு நம்பவும் மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க இல்லாத இந்த உலகம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலேயோ இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நம்ம ஒரு நல்ல காரியம் செய்ய முடியும், நம்ம ஒரு வெற்றிகரமான காரியத்தை முடிக்க முடியும்னு யாராவது நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏமாந்து போவீங்க. ஏன்னா இவங்க நல்லதே நடக்க விடமாட்டாங்க. இந்த மாதிரி ஆகாது, முடியாது, நடக்காது, பிரயோஜனம் இல்லை,
அப்படின்னு சொல்கிற ஆட்களை நீங்கள் எப்போவுமே கேர் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஆளாக நீங்களும் இருக்காதீங்க. ஏதோ ஒரு நல்லது நடக்குதுன்னா உற்சாகப்படுத்துங்க. அதில் ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறது தப்பு இல்லை. பாருப்பா, இந்த இடம் வந்து கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ பார்த்துக்கோன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுக்கணுமே ஒழிய, ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குற ஆளாக, ஒரு ஆள்களோட உற்சாகங்களை குறைக்கிற ஆள்களாக, நம்பிக்கையை குலைக்கிற ஆள்களாக நீங்களும் கண்டிப்பாக இருந்துடாதீங்க. நன்றி.